மனைவி கர்ப்பம் அடைந்த பிறகு தொடங்கி குழந்தை ஓரளவுக்கு வளர்ற வரைக்கும் மனைவி நம்மள கவனிக்கவே இல்லை, நம்ம மறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கும். உடல் ரீதியா அவங்கள மகிழ்ச்சிப்படுத்துவது கணவருடைய மனநிலையை மாற்ற உதவும். கணவர் தான் மனைவிக்கு முக்கியம் அப்படின்னு தோன்ற உதவும். பெண்கள் கணவருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியோட மனைவி உடலை ரசித்த சுகமும் தாய்ப்பாலை ருசி பார்த்த அனுபவமும் கிடைக்கும். இது கணவன்மார்களை மனைவி அப்படிங்கிறவ இன்னொரு தாய் அப்படிங்கறத உணர செய்யும். ஆண்களுக்கும் தாய்மையோட பெண்மையோட மகிமைய உணர்த்தும். மேலும் பெண்களை பார்க்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா மரியாதை ஏற்படும். பெண்களோட வாழ்க்கையோட வலிகள் அவங்களுக்கு உணரும். குழந்தைக்கு கொடுக்கற தாய்ப்பால கணவருக்கு கொடுக்கறது தவறான விஷயம் கிடையாது, ஆனா அதிகமா கொடுக்கறது தான் தவறு. கணவருக்கு தாய்ப்பால் கொடுக்கறதால கணவர் மகிழ்ச்சி அடையலாம், தாம்பத்திய உறவுல எந்த ஒரு விரிசலும் ஏற்படாம சந்தோஷமா இருக்கலாம். ஆனா மார்பகத்துல தொடர்ந்து பால் காலி ஆயிட்டே வந்துச்சு அப்படின்னா உங்க குழந்தை பட்டினி கிடக்கும். குழந்தைய பட்டினி போட்டு நீங்க சாப்பிடுறது நல்லது கிடையாது.